வாங்க அன்னைக்கு தேவையான சாப்பாடு அவருடைய இரக்கத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதற்காக வேண்டிக்கொள்ளும் அடிக்க சொன்னது வானங்களுக்கு எங்கள்கிட்ட அடையே உடைய பேர் பரிசுத்தப்படுவதாக பிரித்தெடுக்கப்படுவதாக அவரை போல் வேறொருவரும் இல்லை. உடைய ராஜ்யம் வருவதாக எங்கே பூமி உடைய சித்தம் வானங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய உணவை எங்களுக்கு தான் மாற்ற அவராலே டீச்சர் யோசுவா வழிநடத்தப்பட்டு உயிர்த்தெழுந்து யோசுவா உயிர்ப்பிக்கும் ஆவியாய் இருக்கிறார். எங்கேயோ இருந்து படிப்படியாக அதிகரிசு டூப்ளிகேட் வாழ்க்கை ஆதாமின் வாழ்க்கை யேசுவின் வாழ்க்கை அது எங்கே இருக்குது? வாழ்க்கை வார்த்தைக்குள்ளாய் அவரே வார்த்தை. அந்த வாழ்க்கை தான் எந்த மனுஷனுக்கும் ஒளி. இதெல்லாம் இப்படி பிறர் முடிவில் இருக்கணும் சொல்றதுக்கு அவருடைய வார்த்தைகள் ஆவியும் வாழ்க்கையும். The moment you open the Bible, you are looking at spirit words. ஆவியின் வார்த்தை வாசிக்கப்படும் ஆவியில் வார்த்தைகள் வாசிக்கிற நீ பாடமாக்கி உள்ளே அனுப்பும் பொழுது ஆவியின் வார்த்தைகள் உள்ளே போகிறது. என்ன காரணம் என்று தெரியாது. இன்னும் ஒரு பொம்பளை பிள்ளை தற்கொலை மட்டக்களப்பு கொஞ்ச நாளைக்கு முதல்ல இயேசு வழி நடத்தி சொல்லியிருந்தார். இருள் மூடி வாலிபர்கள் வஞ்சிக்கப்பட்டு
ஸ்பிரிட் வேர்ல்ட், ஆவி உலகம் கண்ணுக்கு தெரியாது. கண்கள் பார்க்கிற உலகம் அது உயர்ந்த தேவனையும் அவர் மகன் இயேசுவையும் அறியாது ஆவி உலகத்தை ஒரு காலம் அறிந்து கொள்ள முடியாது. கண்ணுக்கு தெரியாத ஆவி உலகத்திலே தொடக்கம் இல்லாமல் முடிவு இல்லாமல் இருக்கும் உண்மையான ஒரே எலோகிம் தேவன் யெகோவா அவராலும் அவர் மகன் யேசுவா மூலமாய் காண்பவைகள் காணாதவைகள் எல்லாமே உண்டாக்கப்பட்டது. யேசுவின் காலம் அல்லது அதுக்கு முதல்ல டேவிட் அவர்களுக்கு இது ஒண்ணு தெரியாது. இப்பதான் அறிவு பெருகி இருக்கு. நான் எங்கே இருந்து கதைக்கிறேன், பூமியிலே எங்கேயாவது எந்த முடக்கு தூரமான தேசத்திலே ஒரு குடிசையில இருந்தும் செல்வம் பார்க்கலாம். Did you get that? நான் கதைச்சு கொண்டு இருக்கிறேன். அப்படியான அதிகம் எந்த தேவனும் எங்களோட கிட்ட நெருங்கி உறவாட எவ்வளவு விரும்புவார்கள். அதுக்குதான் அவர் சொன்னார், Hey, you're my people. எனக்கு சொந்தமான ஜனங்கள் கிட்டமாக உலகத்தை போல வாழ வேண்டாம். அவர்கள் வாழ்க்கை காப்பி அடிக்கும். பிரிந்தர்கள் பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்கும். கட்டளைகளை கீழ்படிய ஒழுங்குகளை நியமங்களை அவரது விருப்பத்தை வாஞ்சங்களை சைனாய் மலையிலே பரிசுத்த அந்த விதிகளை கொடுத்ததுக்கு பிறகு அவர் சொன்னது செப்பரேட், நான் உங்களை கொண்டு போகிறேன், நான் விரும்பிய இடத்துக்கு அங்க உள்ள ஜனங்களை போல வாழ வேண்டாம். அவங்களோட பலிபீடங்கள் முண்டங்கள் எல்லாம் உடைத்து சுட்டரிக்க வேண்டும். அவர்களோட சம்பந்தம் கலக வேண்டாம். சம்பந்தம் கலியான உடன்படிக்கை. உங்கள் பொம்பளை பிள்ளைகளை அந்த உலகத்து ஜனங்களின் ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டாம். உங்கள் ஆண் பிள்ளைகளை பாய்ஸ் அவர்களுடைய பொம்பளை பிள்ளைகள் கல்யாணம் கட்டி வைக்க வேண்டும். அதிக உயர்ந்த தேவனின்
விதி காக்குறாங்களா? சபை ஏறப்பட்ட நினைக்கிற கிறிஸ் அவர்கள் என்று பட்ட பெயர் கொண்ட ஜனங்கள் கேட்கிறார்களா? வாலிபர் பிள்ளைகள் கேட்கிறாங்களா? நாம் தங்களுடைய விருப்பம் அவருடைய பெயரை வைத்துக் கொண்டு இப்படியாய் செய்கிறவர்கள் என்ன விதமான தண்டனை வருமண்டு புதிய பாடு மத்தேயும் மார்க் லூக்கா ஜான் அதில் அல்லது பவுல்ட் லேட்டர் அதுக்கு முதல்ல கூறியாச்சு எல்லாம். களமெடுக்காத பொய் சொல்லாத கண்டதையும் சாப்பிடாத அதுக்கு நாங்க வர இல்லை. தேவனை அறியாத தாய் தகப்பன் பிறந்த குழந்தைக்கு அதில் இருந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு வயது அவர்களுடைய இருக்கும் வரை தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு நல்லதுன்னு தெரியாது. அதுவே இந்த தேவன் யாவை தனது மகனை வெளிப்படுத்தினாலுடைய இவர் யார் என்று இந்த போதகர் இந்த போப் இந்த பிஷப் எவருமே அறிய முடியாது. எந்த கிறிஸ்தவனும் போதகரும் அறிய முடியாது. அவர்களது வெளிப்படுத்தல் லாக் போட்டிருக்கு, நடிக்கை வைச்சிருக்கிறார். அந்த கீ மகனின் வெளிப்படுத்துதல் லாக்க துறக்கும். அப்படி திறந்துதான் மீன்பிடிக தொழிலை இருந்த பீட்டர் அவனுக்கு நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டதும் அவன் சொன்னான், உயிருள்ள தேவனின் மெஷாய ஆவிய மகன் யேசுவா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி நிப்பாட்டவில்லை. பேச எந்த ஒரு மனுஷன் உனக்கு இந்த வெளிப்படுத்துதலை கொடுக்கவில்லை. என் அடி அவரே இந்த வெளிப்படுத்தலை உனக்கு கொடுத்தார். ஆகியால் இந்த கல்லின் மேல் எது கல் வெளிப்படுத்தப்பட்ட அந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்ட யேசுவா அதிலே வெளியான அழைக்கப்பட்டவர்களை காட்டுவேன். வெளிப்படுத்தப்பட்ட அறிவுதான்
எங்க கரிசவர்கள் போயிருக்கிறார்கள்? சபைகள் எனப்பட்டது வெளிப்படுத்தப்பட்ட கல்லின் மேல கட்டப்பட்டது. அப்படியாய் கட்டுகிறவர்கள் ஐந்து ஊழியத்திலே ரெண்டு அனாயிண்டிங் பெற்றார்கள் மட்டும்தான். அப்போஸ்தலன் இதய தரிசிகள் அந்த ரெண்டு அனாயிண்டிங்கும் தேவ பிரசன்னமும் தேவை. எந்த இடத்திலேயும் யேசுவின் வழியால அழைக்கப்பட்டவர்களுக்கு அஸ்திபாரம் போட வேறு யாரும் கட்ட முடியாது. அதுவும் எபேசியர்ல இருக்கிறது. வெறியான மூட முடியாது. ஓகே, சரியான ஒரு ஒழியக்காரன் அவரால் அழைக்கப்பட்டவன் பழையதிலும் புதியதிலும் எடுத்து ஒப்பட்ட காட்டை டீச் பண்ணுவான். யார் சொன்னது? Yeshua. Take from the old and the new and show it to the people. The New Testament scriptures is a revelation of the old. புதிய உடன்படிக்கை வார்த்தைகள் பழைய உடன்படிக்கையின் வார்த்தைகளில் வெளிப்படுத்துதல். பழைய உடன்படிக்கைக்கு உள்ளாக புதிய உடன்படிக்கை கன்சீல்ட், மறைந்து இருக்கிறது. From the five books of Moses and the prophets, the New Testament concealed in the Old Testament. வெளிப்படுத்தப்பட்டது தான் பழைய நிலை இருந்து புதிய ஏற்பாடு ரெண்டு தவை தவை. யேசுவா எம்மாவுதருவிலே அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி கற்றுக் கொடுத்து கொண்டு வந்தது எங்கிருந்து? ஆரம்ப புத்தகம் இருந்து மல்கி அவர் ஏன் புதிய ஏற்பாடு புத்தகங்கள் எழுதப்படவில்லை? எங்கிருந்து? தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் யாவையும் நம்புகிறதுக்கு மந்த இருதயம் உள்ளவர்கள். இன்றைக்கு தான் பவச்சன கரிசவர்கள் என்று பட்டப்பேர் கொண்ட ஜனங்கள்
ஏசியோ அவருடைய ஊழியமும் அவருடைய அற்புதங்கள் அவருடைய வார்த்தைகள் கட்டளைகள் புதிய ஏற்பாடுகள் இனி வரப்போற காரியங்களை யோகானன் பத்மஸ் தீவில இருக்கிறேன் தரிசனமாய் காண்பித்தார். யேசுவா அந்த தரிசனத்தில் ஏழு விளக்குகள் மெனோராக்கு நடுவிலே யேசுவா நிற்பதை கண்டு பார்க்க முடியாமல் விழுந்து போனார். மனுஷனாக இருந்த நேரம் யேசுவா அவருக்கு கிட்ட போய் உறைஞ்சு கொண்டு இருக்கிறாள். அதான் பீட்டர் தூரமாக இருந்து கைய காட்டினதுக்கள் ஆறு காட்டி கொடுக்கிறது. Brothers and sisters, அவரோடு கூட கூலிங் கொஞ்சம் வருவான். பின்னால தெரிஞ்சவர்களுக்கு என்ன நடக்க போகுதுண்டு சரியா புரியவில்லை. அவங்கட எண்ணமெல்லாம் சரி, செத்தாக்களையும் அழுப்பி போட்டார். இந்த நாட்களில் தான் ராஜ்யம் நிலைநாட்டப்பட போகிறது. சொல்ல துவங்கினார் புற ஜாதிகள் இதை ஒப்புக் கொடுப்பார். அவர்கள் அவர் மேல் துப்பி வாரினால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். இது ஒன்றும் தெரியாம படாம நீயும் அதில் ஒரு ஆளாக இருந்தா எப்படி பார்த்துருப்பாய்? அந்த காரியம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. லூக்கா 18:37 வரையில பாருங்க. அவர் சொன்ன பாடுகள் மரணம் தம்மை குறித்து இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை என்றால் விளக்கவில்லை. சொல்ல கேட்டார்கள். அவைகளின் பொருள் என்றால் விளக்கம் அர்த்தம் அவர்களுக்கு மறைவாயிருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அந்த நேரத்திலே அவைகளின் விளக்கம்
சேஷர்களுக்கு தேவையில்லை என்பதை டேரி அறிந்து அதை விளங்கப்படுத்தவில்லை. அதுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி வைக்கவில்லை. டேனியல் சொன்னான், ஏசையா சொல்லியிருக்கான், என்னென்று வாசிக்கிறீங்க. அதை சொல்லி போட்டு அங்கே போயிட்டார். இன்னைக்கு அதை அறிவிக்கிறாங்க சுவிசேஷம். அது என்ன செய்தி அல்ல. அவரிடத்தில் கேட்டால் அப்ப பின்ன எதுக்கு வந்த நீ இதைய உங்களுக்கு அறிவிக்க கிங்டம் அப்படியாவது அவருடைய உதவியோடு நீ நானும் இந்த நாட்களிலே அவர் சொன்ன வழியாலே உள்ள போகவும் உள்ளே ராஜ்யத்துக்குள்ளே ஜாய்ச்சலையிலிருந்து வேலை இல்லை. கற்பிக்கப்பட்டு அறிந்து கொள்ள போகிறோம். இரண்டாயிரத்தி 2023 உடல் துவங்கிட்டு ஒரு வயதும் என் வயதும் கூட போகும். பயங்கர நியாய தீர்ப்புகள் அழிவுகள் அருகிலே முதல் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டிலே ஆரம்பிக்கப்பட வேண்டும். பேச்சா சொன்னா அவருடைய வீடு அவரது ஜனங்கள் அப்படி ஆரம்பித்தால் இருளிலே இருக்கிறவர்கள் வெளியாலே இருக்கிறவர்கள் கதை அப்படி. முதலாம் பேச்சு 4:17 முந்தி எங்களிடத்திலே அது தொகையிலாம் தேவனுடைய நச்செய்திக்கு. ஹலோ, எதுக்கு நச்செய்தி? அந்த செய்தியை கொண்டு வந்தது யேசுவா. அதுக்கு முதல் கட்டளை மனம் திரும்பு. இந்த வாழ்க்கையின் யோசனைகளை விட்டு மனம் திரும்பு. எது நான் சொன்னான் எங்க திரும்புறதுண்டு? அது உயர்ந்த தேவனுடைய திரும்பு. யோசனைகளை விட்டு தூக்கி எறி தேவனண்டை திரும்ப வேணும். அவர் பிரித்தெடுக்கப்பட்டவர். He is holy.
அறிவு தொடக்கமில்லை முடிவில்லை, வல்லமை தொடக்கமில்லை முடிவில்லை. அவரது பிரசன்னம் எல்லா இடத்திலும், அவருடைய பிரசன்னம் இல்லாத இடம் இல்லை. அப்படி இருக்க இவைகளை ஒன்றையும் பற்றி சொல்லாமல் ஏசாயா கண்டது, வானங்கள் திறக்கப்பட்டு அவனுடைய காலத்தில் இருந்த ராஜா செத்து போனான். அவன் கண்டது அதி உயர்ந்த தேவன் சிங்காசனத்திலே, செரபீன்கள் ஏஞ்சல்ஸ் போல வித்தியாசமான ஒரு சரிசிரிப்பு. இவைகளுக்கு ஆறு சட்டைகள், ரெண்டால் காலை மூடி, ரெண்டால் முகத்தை மூடி, ரெண்டால் பறந்து கொண்டு அவர்கள் வாயினாலே வந்தது என்ன? பிரித்தெடுக்கப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர். Set apart, set apart, set apart. அதன் அர்த்தம் முப்பத்தி மூன்று மில்லியன் தேவர்கள் எனப்பட்ட விழுந்து போன முண்டங்கள், தெய்வங்கள், பெய்கள் உலக ஜனங்களை வஞ்சிக்கு என்று வரை இருக்க, இது ஆவி உலகத்திலே அவைகள் தேவர்கள் வேத புத்தகத்திலே பைபிள். They call Elohim. You check it up. So he says, I am Elohim, Jehovah. I am holy, set apart. அவர்களில் ஒருவரால் அந்த 33 மில்லியன் தெய்வங்கள் எனப்பட்ட ஆவிகள், பெய்கள் அனைத்தும் அவர் வரும் நேரத்திலே அதி உயர்ந்த தேவனும் மகனும் எல்லாரும் குழிக்குள்ளே அமிழ்த்தப்படுவார். So God is separate, set apart, is different. அவர் வித்தியாசம், அவர் ஒழுங்கின் தேவன், அபிரகாம வம்சத்திலே தமக்கொன்றொரு ஜனத்தை தெரிவு செய்தார். அவரது திட்டங்களின்படி ஜோசப் எகிப்துக்கு போய் அங்கே 70 பேராக அதன் பிறகு
தொடங்கி this meeting of Joseph and his daddy Jacob. அவனுடைய சகோதரர், this thing must be in your imaginations, in your heart. நடந்தவைகளை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர்களை அங்கே இருந்து அறியாத பார்வம் ஜோசப் நித்திரடைந்த பின்பு பெரிய பார்வோன் அவர்கள் அடிமைகளாக வைத்திருந்தார். காலமும் நேரமும் வந்தது. தேவன் மோசே அனுப்பினார் அவர்களை விடுதலையாக்க. போகவிடு, பார்வம் கொடுத்த மறுபடி உன்னுடைய தேவன் யாவே எனக்கு தெரியாது, ஜனங்களை போகவிட மாட்டேன். பயண புத்தகம் 4:1-2. பார்வோனின் குருட்டாட்ட நிலையிலே இருக்கும் பட்ட பெயர் கொண்ட கிறிஸ்தவ சனங்கூட்டம் உலகெங்கும் எத்தனை லட்சம் 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 சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசு கிறிஸ்துவின் தாடி யாவே தெரியும். பார்வோன் சொன்னான், எனக்கு அது தெரியும், யாவே. அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். அடிவாரத்துக்கு வந்தார்கள். அங்கே கூடாரம் போட்டார்கள். அதை உயர்ந்த தேவன் மோசேயை கூப்பிட்டு பயண புத்தகம் 19:5 நாளையும் வாசிப்போம். நான் எகிப்தியருக்கு செய்ததை அதையும் உங்களை கழுகுகளின் சட்டைகள் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் யூத மதத்தண்டை அல்ல அவர் அண்டை. That's so important. என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்கள். இப்பொழுது நீங்கள் என்
வார்த்தைகள் உண்மை கட்டளைகளின்படி உள்ளபடி கேட்டு நான் பண்ணும் உடன்படிக்கையை கீழ்படிப்பீர்களே. சகல ஜனங்கள் உலகெங்கும் பறந்து கிடக்கும் இந்த 33 மில்லியன் தெய்வங்கள் அவைகளுக்கு கீழே இருக்கும் ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்தமான சொத்தாயிருப்பீர்கள். சொத்து, my own property. அவருக்கு சொந்தமான இதுல சம்பத்துன்னு போட்டிருக்கு. பூமி எல்லாமே என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரியர்கள், ராஜாக்கள், ஆசாரிய ராஜ்யமும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதியுமாய் இருப்பீர்கள். அப்படியே தன்னை வாசிக்கவள். நீ பிரித்தெடுக்கப்பட்டாய். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் பிள்ளைகளோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள். மோசே வந்து ஜனங்களில் மூப்பர்களை அழைப்பித்து யாவே தனக்கு கற்பித்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னார். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு யாவை சொன்னவைகளை எல்லாம் செய்வோம், கேள்படிவோம் என்று மறுபடி கொடுத்தார்கள். ஜனங்கள் சொன்ன அந்த மறுமொழியை மோசே யாவையின் இடத்தில் தெரிவித்தான். முன்னால நடக்க மாதிரியல்ல, அவர் சொன்ன மூச்சு போய் அவங்களுக்கு சொன்ன, அவங்க சொல்றாங்க நாங்க கீழ்படிவோம். கேட்டிருப்பார் இவ போய் அவங்க கீழ்படிவாங்களா எல்லா வார்த்தைக்கும் எழுதப்பட்டிருக்கு. 10 பாருங்க. பின்னும் யாவை மோசே நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கு நாளைக்கும் அவர்களை பிரித்தடு. பரிசுத்தப்படுத்து, பிரித்தடு. என்னத்துக்கு பாப்பம்? அவர்கள் தங்கள் உடுப்புகளை தோய்த்து அதுல கூட ஊத்த இருக்க கூடாது. என்ன செய்ய போறேன்?
உடுப்புகளை கழுவி மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டு இருக்க கடவர்கள். மூன்றாம் நாளில் யாவே சகல ஜனங்களுக்கும் வெளியரங்கமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். அப்படி அவர் வந்து இறங்க போறார். மோச்சடி சொல்றவங்களாம் உடுப்பெல்லாம் கழுவி சொல்லு, எல்லாம் கழுவி மூன்றாம் நாள் ரெடியா இருக்க சொல்லு, நான் வந்து இறங்குவேன். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீர் எல்லையை வைத்து அவர்கள் மலையில் ஏறாதபடியும் அதன் அடிவாரத்தை தொடாதபடியும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் கொல்லப்படுவான். நோ, நிச்சயமாய் கொல்லப்படுவான். ஏன்? இஸ் ஹோலி. அவர் பிரித்தெடுக்கப்பட்டவர். அவரது பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமை அவர்களை கொண்டு போடும். ஏசையா கத்தினது அதுக்குத்தான், ஐயோ எனக்கு ஐயோ. காணாதவரை நான் கண்டேன், எந்த உதடுகள் ஊத்தையானது அழுக்கு. நவ் அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சமாக பரிசுத்தம் பெரித்தெடுக்கப்பட்ட தேவன் is holy, holy, holy. எங்கே இருந்து பீட்டர் எங்களை வார்ன் பண்ணது? முதலாம் பீட்டர் ஒன்று 15 போடுங்க. உங்களை அழைத்தவர் யார்? அதி உயர்ந்த தேவன். அவர் அழைக்காமல் நாங்கள் உலகத்தில் இருந்து வெளியே வந்திருக்க மாட்டோம். அழைத்து பிடித்து கொண்டு வந்து இயேசுவை விட்டார். யோகனன் 6:44. பிள்ளையில மறக்காதே, இந்த உலகத்திலே உபதிரவம் நெருக்கங்கள் தடுமாற்றங்கள் உண்டு. இது இங்க எழுதி இருக்க வேண்டும். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவரே அழைத்தார். அவர் பெரித்தெடுக்கப்பட்டவர். என்னையும் அப்படியே இருக்கும்படிக்க சொன்னார். சோ நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்படியா? நடக்கைகள் எல்லாம் இல்லைன்னு, இன் யோர் பிஹேவியர். நாளாந்தம் பேச்சு மறுபடி செயல்கள். தேங்க்யூ. பிளீஸ் தயவுசெய்து அப்படியான சொற்களை பாவிக்கிறோம். அவன் வந்து ஆளுகை செய்தபடியால் பிரிட்டிஷ் பீப்பிள் நாங்கள்
ரெண்டு மாதம் பழகிருக்கிறோம் எல்லாரும் அல்ல. இப்பதே பிள்ளைய நிச்சயமாக இல்லை. பிளீஸ் அண்ட் தேங்க்யூ. அல்லது சிறனாக பழகிருக்கிறது என்ன தெரியுமா? இப்ப கொஞ்சம் காண இல்லை எங்களோட டைமில் தேங்க்யூ என்றால் சிலாக்கள் சொல்லுவாங்க டோன்ட் மென்ஷன். என்னடா இது தேங்க்யூ என்று சொல்ல அப்படி சொல்ல வேண்டாம். இலங்கை அதர் கண்ட்ரி தேங்க்யூ இருதயத்தில் இருந்து வர வேணும். கிராட்டிடியூட் பத்து குருஷ ரோகிகள் குணமானார்கள். ஒருத்தன் தெரிவு வந்தான், அதுவும் நானே இந்த பாட்டில் இமேஜின் பண்ணி ரோட்டால கத்தி கொண்டு வந்தவனா ஆக்கள் பார்க்கத்தக்கதான். எல்லாரும் பார்த்துட்டு கத்தி கொண்டு போறான் வந்து ஏசோவின் காலில் பொத்தாண்டு பிள்ளைதான். தகுந்த நேரத்தில் தகுந்த பேன படம் போடப்படுகிறது. அவருடைய வழி நடத்துதலினால் சும்மா செய்ய முடியாது. ஏசுவை கேட்டார், குணமானவர்கள் பத்து பேர், மற்ற ஒன்பது பேர் எங்கே? இவனுக்கு ஏதோ கூட கிடைத்தது, வந்து தேங்க்யூ சொன்னபடியா உன் விசுவாசம் உன்னை முழுமையாயிற்று, மேட் யூ ஹோல். அவர்களுக்கு வருத்தம் போன மட்டும் சரி. மலையை தொடுகிறவன் நிச்சயமாக கொல்லப்படுவான். பயண புத்தகம் 19:13, ஒரு கையும் அதை தொட முடியாது. எதை? மலையை. ஏன் என்று கேட்டா அவர் சொல்லுவார், I am Yahweh, your Elohim, I am holy. I'm different. உனக்கு விளங்குறியே சொன்னார், நான் வித்தியாசம், நீங்களும் வித்தியாசமாகிருங்கள். உலகத்தாரை போற மார்க்கெட், கடை, ஸ்கூல், வேலை செய்யும் இடம் எங்கேயும் பி டிஃபரண்ட். ஒரு கையும் தொடப்படாது. சாக வேண்டும். இது முடியல. மிருகமானாலும் சரி, அவங்களோட வந்த சில மிருகங்கள், நாய்கள் வந்து என
எனக்கு தெரியாது வந்திருக்கலாம். மிருகமானாலும் சரி மனுஷனானாலும் சரி உயிரோடு வைக்கப்படாது. கட்டாயமலைகிட்ட போயிருக்கும். உயிரோடு வைக்கப்படாத எக்காலம் டிராபட் சவுண்ட் நெடுந்தனியாயிற்று. அவர்கள் மலையண்டை வேறு கடவுர்கள். ஒரே மிதி சாரோ யாரோ ஒரு ஆள் டவுனுக்கு வர்றா அப்பா எத்தனை சோடினைகள் எத்தனை பேனர்ஸ் அவர்களுக்கு வச்சு அந்த லைட் போஸ்ட் காட்டி இந்த வருகையை பாருங்கள் எப்படியே ஒரு மிருகம் தொடப்படாது. எக்காலி சத்தம் போட்டோன்னே ஏன் வாசிக்கிறேன், அவ்வளவு பிரிக்கப்பட்ட தேவன், அவ்வளவு பரிசுத்தமான தேவன், 400 வருஷம் எகிப்தில் இருந்து எல்லாம் பொய்யான முண்டங்கள் தேவர்களோடும் எய்தையும் தேவர்களோடும் விழுந்து அலைஞ்சி பழகி இஞ்சால வந்து அவர் வித்தியாசம் என்று காண்பிக்க தன்னை வேணும். மோசே மலையில் இருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்த மக்கள் பிரித்தெடுத்த முன்னின அவர்கள் வாழ்க்கை நிலைமை எகிப்திலே ஜீவித்த வாழ்க்கையின் நிலைமை அதில் இருந்து நீங்க உடுப்பெல்லாம் கழுவிட்டீங்களா? எல்லாம் கழுவிட்டோம். நீங்க அப்படி ஓ பிள்ளைகள் உடுப்பெல்லாம் கழுவிட்டோம், நாங்கள் எங்களை கழுவை துப்புரவாக இருக்கிறோம். What a God is! உடுப்பு கழுவலாம். மலையிலிருந்து இறங்கி வந்து அவர்களை பிரித்தெடுத்தார், பரிசுத்தப்படுத்தார். அவர்கள் தங்கள் உடுப்புகளை துவைத்தார்கள். மறுபடி சொல்லப்படுது கழுவினார்கள். அவன் ஜனங்களை நோக்கி முன்னாள் நாளைக்கு ரெடியாயிருக்கும். ஓகே, the third day be ready. இத்தனை பேருக்கு நிதிர வந்திருக்கு தெரியாது என்ன நடக்க போகுது. மனைவியின் இடத்தில் சேராதிருங்கள். இது புருஷர்களுக்கு அதுவும் அப்படியா? மூச்சைக்கு கொஞ்சம் சரியில்லாம போயிட்டு
கிருபியோடு சேரப்படாதான். அதாவது those 3 days no sexual life. யார் சொன்னது இது? பிரித்தெடுக்கப்பட்ட தேவன் இருப்பாங்க. மூன்றாம் நாள் விடி விடிய காலத்தில் விடிய நேரம் இடி முழக்கங்களும் மின்னல்களும் எக்காலச்சத்தமும் உண்டாயிற்று. அந்த அடிவாரத்திலே நின்ற ஜனங்கள் எல்லாம் நடுங்கினார். அவர் நியாய தீர்ப்பை கண்டு கடைசியா நீயும் நானும் எப்ப நடுங்கிறது? பெய்கள் நடுங்குது. அனனியா சபீரா சபை மண்டபத்திலே சேர்த்த பொழுது மிகவும் பயந்தார்கள் மற்ற ஜனங்கள். தேவனுக்கு பயப்படும் பயம் ஞானத்தின் பிகினிங் ஆரம்பம். இப்ப அங்கே அந்த பயம் இருக்க கிறிஸ்தவர்கள் என புறஜாதி கிரேக்கர்களால் பட்ட பெயராக அழைக்கப்படும் இந்த ஜனம் பயம் அங்கு இல்லை. எல்லாரும் நடுங்கினார்கள். எபிரியர் புத்தகம் என்ன சொல்றது? இவன் மோசே நடுங்கினான். எபிரியர் எடுங்க பிள்ளைகளுக்காக டேக் அண்ட் ஷோ அல்லது சொல்லி போட்டு போயிருந்தான். எபிரேயர் 12:20 ஏனெனில் ஒரு மிருகமாகிடும் மலையை தொட்டால் எங்கே இருந்து இவங்க எழுதுறாங்க? அப்போ பழைய உடன்படிக்கை மாத்துகளை படிக்கத்தானே வேணும். அங்கே இருந்துதானே இது வருது? ஒரு மிருகமாக மலையை தொட்டால் அதை கலறி உண்டு அல்லது அம்பு எய்யப்பட வேண்டும் என்று பாசித்தோம். அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளை சகிக்கலாம இருந்தார்கள். தொட்டா கல்லறி
சாக அல்லது ஈட்டியால. What kind of a judgment? ஒரு சகோதரன் சொன்னார், என்னோட தடி ஒருவேளை டேவிட் இந்த நியாய தீர்ப்புகள் வாசித்ததுனாலே தந்த வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்து முடிந்தது தானே. டேவிட் அங்கால பிறந்தது எல்லாம் சாமுவேல் புத்தகம் இதுகளை வாசி போட்டு நாடம் அபிகுவ வாசி போட்டு உமது நியாய தீர்ப்பட்டங்களை நான் படிக்கும் நேரம் உடம்பு சிலுக்குதண்டு சொல்றேன் அப்படியா இருக்கலாம். That's the way you have to connect the scriptures. Now, 21, Hebrew 12, மோசேயும் அவன் சொல்றான், நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன். இந்த ஜபத்தை விருப்பமானால் சொல்லு, ஒரு நாளையில ஒருக்கா அல்லது ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா, எப்படியோ உமக்கு பயப்படும் பயம் போட்டு அதை நான் வாசிக்கிறேன். யேசுவுக்கு தடிய குறிச்ச பயம் இருந்தது தெரியுமா? ஏசாயா 11, அந்த அனாயிண்டிங் அவருக்கு இருந்தது. The anointing of the fear of Yahweh. உகந்த வாசனை என்றால் இஸ் லைக் பர்ஃபியூம். அவர் அதை விரும்பினார். யாவைக்கு பயப்படுதல் மோசே நானும் பயந்து நடுகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. நாங்கள் சியோன் மலையில் அடிக்க வந்தாலும் அதுவே நல்லவன் எலோகிம் யாவே மாறவில்லை. அவர் பெரிதடுக்கப்பட்டவர். அவனை வந்தபடியாவது என் விருப்பப்படி நான் ஜீவிக்கலாம். எங்களுக்கும் அப்படி நியாயத்தப்பா அதை ஆராய்ந்து பார்ப்போம். இருக்கா இல்லையா? இல்லாத மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் பட்ட பெயர் கொண்ட ஜனங்கள் ரெண்டு பேரை வாழ்க்கையில் நடந்து கொள்கிறார்கள். ஒரு பயம் இல்லை. அவரை கவனம் பண்ணுகிறதில்லை.
அவரை பிரித்தெடுக்கப்பட்ட மாறாத எரோகிம் எண்ணுவதில்லை. நாம் தேவன் பிரித்தெடுக்கும் தேவன், மற்ற ஜனங்கள் எல்லாரையும் விட உங்களை தெரிந்து கொண்டேன். டு பி எ ஹோலி பீப்பிள், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக அவர்களுக்குத்தான் எல்லாமே கொடுக்கப்பட்டது. வாக்குத்தத்தங்கள், காணியாட்சி, ஆராதனைகள், வெளிப்படுத்தல்கள், all the oracles of God. தேவன் அவர்களை தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து அழைத்து கொடுத்தார். தம்முடைய திட்டங்களை உலகத்தார் அறியும்படி புறஜாதி ஜனங்கள் ரோமர் 9:1-2 Birthright. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற ரைட், உரிமை, அதான் புத்திர சுவிகாரம். வாலிப பிள்ளைகளை விளங்காதே, தாப்பன் தாய்மாருக்க விளங்காதே, விடுங்கோ. இயேசு குணமாக்குகிறார், இயேசு ஆசீர்வதிக்கிறார், அதுதான் விளங்கும். இந்தியாவும் இலங்கையும் பிரச்சங்கமே அதான். இயேசு விடுவிக்கிறார், கண்ணி துடைப்பார். பர்த்ரைட், பிள்ளைகளுக்கான உரிமை, மகிமை, உடன்படிக்கை, கவனன்ஸ், நியாய பிரமாணங்கள், ஆல் த வேர்ட், த கமாண்ட்மெண்ட்ஸ், இன்ஃபர்மேஷன், எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எல்லாமே அவர்களுடையது. ஆராதனை அதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். லேவியர் எப்படியாக பயபக்தியோடு ஆராதனை செய்ய வேணும். இப்ப கண்டவன், நண்டவன், போனவன், வந்தவன் எல்லாம் மோகன்றாலே அண்டி பேசாசன் ராஜ்யத்திலே உள்ளாக்கள் குழலூதி அவன விடுவம் வேணாம். ஆராதனையும் ப்ராமிசஸ், வாக்குத்தத்தங்கள், எதை குறித்து? ராஜ்யத்தை குறித்து. அவைகள் அவர்கள் உடையவர்களே, அவர்களுடையது. தகப்பன்மார் அவர்களுடையவர்கள், அவங்களுக்கு தான் சொன்னேன். யார் தகப்பன்மார்? ஆபிரகாம், ஐசாக், ஜேக்கப். What about David? யேசுவின் தகப்பன் உண்டு, அவன் அழைக்கப்படுறான். தாவீதின் மகன் என்று ஆளை அழைத்தார்கள். மாம்சத்தின்படி
இஷாயா அவர்களில் பிறந்தாரே, யூதர்களுக்குள்ளான பிறந்ததே, நீ யூதர்களோட படிப்பில்லை என்றார். உனக்கு யேசுவாவும் பங்கில்ல, உனக்கு அறியாம அவர் ஒரு யூதன், யூதராக பிறந்தார். யூத பேரை வைச்சார்கள் யேசுவா. யூதனாக பாடுபட்டார், யூதனாக மறித்தார், யூதனாக உயிர் தழும்பினார், யூதனாக வருகிறார். மோசைக்கு
எபிரேயர் புத்தகம் சொல்லுது, வானங்களிலே இருக்கிற அந்த பேட்டர்னுக்கு நீ செய்ய வேணும் என்று சொல்லிக் கொடுத்தார். அவர்கள் அவர் சொன்னபடி செய்தார்கள். வானங்களில் இருக்கும் பேட்டர்னின் படி செய்ய கவனமாயிரு. அப்ப தேவன் அவர்கள் கூடாரத்தை பொடித்து அவர்கள் நடுவிலே குடியிருந்தார். ஜனங்கள் எல்லாரும் சுற்றி என்ன ஒழுங்கா போடப்பட்டிருக்கிறேன் பாருங்க. நெறிப்பெரியும் இடம் வெளிப்புறம், தி அவுட்டர் கோர்ட், பழி செலுத்தும் இடம். பல காரியங்களுக்காக பலிகள் செலுத்தப்பட்டது. கட்டாயம் பாவத்துக்காக எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நன்றி கூறும் வேலையே அவருக்கு அதை ஒப்பு கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போவோம். பாப்பம் பாவத்துக்கான பலி கொண்டு வர ஆட்டுக்குட்டி, அது என்ன விதமாக செலுத்தப்பட வேண்டும், கொண்டு வரவர் என்ன செய்ய வேண்டும், ஆசாரிய ஊழியம் நடத்துகிறவர் அவனை எப்படி வழி நடத்த வேண்டும், பலி செலுத்த பாரவனை எப்படி அறிக்கப்பட வேண்டும், எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. பாவத்துக்கான பலி இப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் அல்லது காளைகளின் இரத்தம் அது கொடுத்து சரிவராது. இயேசுவா தம்மை தாமே பாவமற்றவராக ஒப்பு கொடுத்து அந்த இரத்தம் சேர்த்தப்பட்டது. இதை இப்படியாக அடியில் விழுந்ததை கத்தியால ஆடுகள் கொண்டு வந்த ஆடு அதை அறுக்கிறது நேரம் அப்படி இருக்க மாட்டதை கொஞ்சம் இமேஜின் பண்ணுவோம். மனுஷனாய் அனுப்பும் வரையும் இந்த ஆடுகளின் அர்த்தம்
காளைகள் இன்னது அவர்கள் ஏற்றுக்கொண்டார். எல்லாமே நலன் ஷாரோ நிஜமானது. யேசுவா வந்து தம்மை அவருடைய தேவ ஆட்டுக்குட்டியாக பாவத்துக்கான தண்டரை, அது மட்டுமல்ல தேவ கோபம் அவர் மேல் ஒழுத்தது. கடைசி பாவத்துக்கான பலியாகிய தேவனுடைய ஆடு மரத்திலே தொங்கியது. தேவன் தம்முடைய ஆட்டுக்குட்டியா எங்களுக்காக அவரை அந்த தண்டனை பாவத்தில் தண்டனை அவர் மேல் சுமத்தினார். பலிசாரணத்தால் யூதர்கள் திருப்பி தொடங்குவார்கள். புதிய ஆலயம் கட்டப்பட்ட உடனே தெரியுமா எல்லாம் நிப்பாட்டுங்கோ. எங்கேயாவது இருக்கா? பிரச்சனைகளுமே இருக்கு. மூன்றாவது ஆலயம் கட்டப்பட தொடங்க இந்த இடத்துல பெரிய பிரச்சனை. நாங்கள் எப்பொழுது நடிகை மகனை அறிந்தார்கள்? நாங்கள் எப்பொழுது அவரை வேண்டிக் கொள்ள வேண்டும்? தேவனுடைய கூடாரம் இருந்தது. ஜனங்களின் கூடாரங்கள் சுற்றி வர இருந்தது. தான் சொல்லியபடி மோசையினால் கட்டப்பட்ட கூடாரத்துக்குள்ளே அவரது முறையின்படி அதிபரிசுத்த கொடேஷ் கொடேஷ் ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அவர் அங்கே இருந்து மோசியோடு பேசினார்.
மோஷே. அதன் எபிரேயர் லேவியர் புத்தகத்தின் பேர். ஆரம்பத்தில் அந்த சொல் எபிரேய சொல் வைக்கரா, தமிழ் சொல்லு மாதிரி இருக்கல. லேவியர் புத்தகத்துக்கு ஆரம்ப பெயர் அர்த்தம் அவர் எப்பொழுது கூப்பிட்டு லேவியர் புத்தகத்திலே தேவனுடைய கூடாரத்துக்குள் நடக்க வேண்டியவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜனங்களின் கூடாரத்துக்குள்ளும் எப்படியாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதை அறிவித்திருக்கிறார். சோ ரெண்டு கூடாரங்கள், ஒன்று தேவனுடைய கூடாரம், நடுவிலே சுற்றி வர ஜனங்களின் கூடாரங்கள். நிச்சயமாக இதயம் தொடுபடாதவர்கள் எத்தனை பேர் தொடுபட போகிறார்கள்? ஏனென்றால் இவைகள் எழுதப்பட்டது நாங்க படிக்க வேதவாக்கியங்கள் எல்லாம் ரெண்டு திமத்தை 3:16 வேதவாக்கியங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று பட்ட பெயர் கொண்ட ஜனங்கள் புதிய ஆரம்பத்தை வச்சுட்டு என்ன வச்சிருக்கிறீங்க? பைபிள் என்னது? பைபிள் புதிய ஆரம்பம், புதிய ஏற்பாடு. ஆஸ்ட்ரோ த பைபிள் ஆஸ்ட்ரோ த பைபிள் ஆரம்ப புத்தகத்தை தொடங்கி 5 புத்தகங்கள் வருது. மோஷே தேவன் பேசினது, ஆரம்பத்திலே நடந்தது. மோஷேக்கு எப்படி தெரியும் ஏதேன் தோட்டத்தில் நடந்த? மாவனே சொல்றதை கேட்டுப்பட்டு இந்த வெள்ளக்காரன், அமெரிக்கா, கனடா, பிரிட்டிஷ், நாங்களும் பஞ்சு கொண்டு நம்பினே தேவனாலே அருளப்பட்டது. மோசைக்கு அந்த காரியங்களை எது எது முதல்ல நடந்தது? தேவன் என்ன செய்தார்? இருளாய் கிடந்த பூமியை ஒழுங்கின்மையாய் மோசேயின் மண்டையில வந்ததா? தேவன் இருளை பார்த்து லைட் பி வெளிச்சம் பண்ணி சொன்னார். God said, this is so important.
பாடுறான். வெளிச்சம் என்று தேவன் சொன்னார். God said, அந்த வார்த்தைகள் தான் யேசுவா. வெளிச்சம் உண்டாயிரு என்ன செய்த அப்படி அங்கால போவல்ல, இருளையும் வெளிச்சத்தையும் separate. யேசுவின் வாழ்க்கை உடையவர்கள் வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிறார்கள், வெளிச்சத்திலே நாளந்தன் ஜெபிக்கிறார்கள். வெவ்வேறாக பிரித்தார். God is a God of separation. அவர் பிரிக்கும் தேவன். இப்ப விளங்குறதா? நான் பிரித்தெடுக்கப்பட்டவர். 33 மில்லியன் ஆக்கள் உள்ள I am separate. நான் பிரிக்கப்பட்டவர். ஹவுலி, அவர் பரிசுத்தம். அதான் அர்த்தம். separated. See? That's the first day. தம்முடைய ஜனத்தை உலகத்தை விட்டு பெரிந்திருக்க சொன்னது இதுக்குத்தான். உலக ஜனம் இருளுக்குள்ளாக, அவர் அழைத்த ஜனம் வெளிச்சத்துக்குள்ளாக. தேவன் வெளிச்சமாயிருக்கிற ஒன்று யோவான் 1:5. யேசுவும் வெளிச்சம். யோவான் 8:12. அவரது வார்த்தை வெளிச்சம். நீதிமொழிகள் 6:23. அவரது வாழ்க்கை வெளிச்சம் எல்லா மனுஷருக்கு. Holy and gender. I am separate. Innum vilangum padiya sonnar. Why are you like that? I am different. I am you Elohim. Unnudaiya devan. I am Yahweh. அவர் அனுப்பிய யேசுவை மட்டும் அந்த பெயரை பிடிச்சிட்டு கிரைக்காரர்களாலே பட்ட பெயர் கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவ ஜனங்கள் உலகம் கிறிஸ்டியன்ஸ் அவரோட நிற்கிறார்கள். யேசுவ said, He is the means, the road to the Father. அவரே டாடியின் இடத்துல போக வழி, வழியில போய்கொண்டிருக்க வேண்டும்.
Nickerwell is not a bus stop. The end is the Father, Jehovah. I wish we had this teaching with banners long ago in the 80s. Well, பிள்ளைகள் படி வருவாங்க. யேசுவின் மூலம் போகாமல் வேற எந்த வழியும் இல்லை. ஆரம்ப புத்தகம் உண்டு 6. பின்பு எலோகிம் தண்ணீரின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது தண்ணீரிலே இருந்து தண்ணீரை கடவுது. செப்பரேட் ஒன்னா கூழ் பானியாக இருந்தது. எங்க மட்டும் தண்ணி போயிருக்குமோ எனக்கு தெரியாது. தண்ணீரும் பூமியும் வானமும் பிரிந்திருக்கட்டும் என்று சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாயிருப்புகளே இருக்கிற தண்ணீருக்கு ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற தண்ணீருக்கும் கள் பிரிவு உண்டாக்கு, பிரிவு உண்டாக்கு. செப்பரேஷன், God divides, God separates. எப்படி ஜீவிக்கிறாய்? கிறிஸ்தவன் என்ற பட்ட பெயரை எடுத்துக்கொண்டு தடியை மகனையும் தெரியாம ஒரு குருட்டு போத அவனுக்கு தெரியாது. பேர் மட்டும் தெரியும், சேச்சண்டு தெரியும். ஒரு ஒரு பேர் சொல்லுவது அவனுக்கு கிளை இருந்து கொண்டு உலக ஜனங்களோட கட்டி பிறகுறையா உண்டாக அப்படியா கட்டி பெறுகிறார்கள். அவர் எலுகியமாக இருக்க மாட்டார். அப்படின்னா இதுக்கு பிரிச்சு இருக்க தேவையில்லையா? இருள ஒளியில இருந்து பிரிச்சு இருக்க தேவையில்லையா? ஒளியை வெளிச்சம் என்று சொன்னார் உண்டாயிற்று. இருளை பிரித்தார். இருள் தான் உலகம், உலக ஜனங்கள் வெளிச்சம்தான். அவராலே வெளிச்சம் பெற்றவர்கள், யேசுவாவின் வாழ்க்கையை பெற்றவர்கள் பிரிந்திருக்க வேண்டும். அதுதான் 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்திலே பவுல் இந்த வார்த்தைகளை வாசித்தவன் என்ன எழுதுறான்? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? சொல்ல 2 கொரிந்தியர் 9:14. மன்னிக்கவும், 6:14. என்ன ஐக்கியம்? என்ன பிறண்டடிக்கிறாய்? இருளுக்குள்ளே இருக்கும் பட்ட பெயர்
கிறிஸ்தவர்களுடைய ஜனங்கள் ஏராளம் ஏராளம் கடுதாசிப்பு நடிப்பு நடிக்க வேண்டும் என்று நடிக்கிறார்களா? இல்லை, வஞ்சிப்பு. அதுதான் அவர் சொன்னார், குருடர்களை அவர்கள் அறியாத பாதையிலே கொண்டு வந்து 42:16 அவர்களுக்கு தெரியாத பாதையில கொண்டு வருவார். உள்ளே இருக்கிற பேய்களுக்கு தெரியாது, வந்ததுக்கு பிறகுதான் அவர பிரசன்னத்தினாலே வெளியே பாஞ்செழுப்பி கொண்டு வர சொன்ன. என்ன ஏ கொண்டு வந்த நீங்க? எத்தனை பேய்கள் பதுங்கி இருக்கு, வெளிச்சம் அடையாத கிறிஸ்தவர்களுண்டு பட்ட பெயர் கொண்ட. அப்படித்தான் சொல்லுவேன், அது பட்ட பெயர் கிரைக்கர்களாலே கிரைக்கர்களாலே கொடுக்கப்பட்ட பெயர். நான் சொன்னேன், எங்களுடைய ஸ்கூல் காலேஜில் சன் மைக்கேல்ஸ் கொஞ்சம் ஒரு குடும்பம் ஆடு வளர்த்தது, என்னோட அந்த படியுங்கள் நான் ஒன்றாலும் பட்ட பெயர் சொல்லி கூப்பிடவில்லை. அவர்கள் என் ஃப்ரெண்டு, அவங்கள மற்றாக்கள் ஆடுகள் வளர்த்தபடியா என்ன சொன்னத ஆட்டு தர, அவங்களுக்கு பட்ட பெயர் ஆட்டு தர. சென்மாய்களது படியாக்கள் பழையாக்களுக்கு தெரியும், அமெரிக்கா கனடா மற்ற இடங்களில் வாழ்கிறார்கள். இந்த வீடியோவை பார்த்தால் நான் சொல்றது உண்மை. கிரைக்கர்களால் பட்ட பெயர் கிறிஸ்தவர்கள், நல்ல கிறிஸ்தவர்கள், களவெடுக்கும் கிறிஸ்தவர்கள், பொய்கள் வாய் தரதாய் பேசும் கிறிஸ்தவர்கள், மாயமாலம் கொழுக்கட்ட மாதிரி விழுங்கின கிறிஸ்தவர்கள். மாயமாலம் இஞ்சோராள் வாயிலோராள், தேவனோ இயேசுவாவோ இயேசுகிறது, அப்போஸ்தலரோ யாரையும் கிறிஸ்தவன் என்று கூப்பிடவில்லை. சூஜர்கள் அவருடைய சூஜர்கள் ஹோலி பீப்பிள் பெரிதெடுக்கப்பட்டவர்கள், அவருக்கென்று. சோ ஒளிக்கும் இருளுக்கும் என்ன ஐக்கியம் ஏன் கேட்கிறான்? ஆரம்ப புத்தகத்திலே பவுலுக்கு தெரியும் வேத வாக்கியம், இருளையும் ஒளியையும் ஒவ்வொருவாக பிரித்தார். உலக கிறிஸ்தவர்கள் இருள் மெய்யாக யேசுவின் வெளிச்சமாகிய அவரது வாழ்க்கை வாழ்க்கை யேசுவின் பிரசன்னம் Christ in you. கொலோசியர் 2:27 அப்படிப்பட்டவர்கள் ஒளி ஒளியிலே ஜீவிக்க வேண்டும். நாளாந்தம் ஒளி அவரது வார்த்தை, அவர் ஒளியிலே இருக்கிறார், நாங்களும் ஒளியிலே வாழ்ந்தால் அவருக்கும் எங்களுக்கும் டெலிபோன் கால் இஸ் ஓபன். டேடி எஸ் மாஸ்டர் யேஷுவா, what do you want? ஆகவே பிரிதார்.
understanding. God is a God of separation. இது கூழாமணி, எல்லாம் கூழாமணி, பெயர ஜனம் எல்லாம் வந்து மாத்து கல்யாணங்கள் செய்து புன்னச்சோலை கொகோட்டி சோலை எல்லா சோலையும் மண்டபத்துக்குள்ள, அதுக்கு பேர் கிறிஸ்டியன் சர்ச். கத்தோலிக்கம் மெதடிஸ்ட் ஆங்கிலிகன் ஆவிக்குரிய சபைகள் எத்தனையோ இடங்கள் ஆவிக்குரிய சபை என்று பெயர். அத பன்மையில போடுவோம், ஆவிகளின் சபை. ஏன் எல்லா ஆவியும் பார்த்த கேட்க முடியாத வந்தோடனே ஓடி போய் மலைக்கு குப்பை அடைகிற மாதிரி அடைஞ்சிருக்கிறது அந்த இடங்கள் தான். அதுவும் காணும் பிரிக்கும் தவன் ஒத்துப்போகும் தவனால் நான் பரிசுத்தராயிருக்கிறேன். பிரிக்கப்பட்டவர் நீங்களும் பரிசுத்தராய் பிரிக்கப்பட்ட ஜனமாயிருங்கள். லேவியர் 19:2, 1 பீட்டர் 1:16, பீட்டர் எங்கே இருந்து இந்த வார்த்தையை எடுத்தவன்? சாம்பார் தேவையில்லை, சாம்பார் ஊத்தி போடுவார். யெகோவா உங்களை ஆசிர்வதித்து உங்களை காப்பார். யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் செய்து உங்களோடு தயவாக இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பீர், உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யெகோவாவின் பேர் இவைகள் உங்கள் பெயரும் அந்த பாதிப்பார். தயவாய் இருப்பாராக. தயவு எல்லாருக்கும் அல்ல. We will study. எங்க வருது கனெக்ட் பண்ண தயவு. ஏன் மரியாள் தயவை பெற்றாள்? பாப்பா, டாடி சேசமா கேட்ட வார்த்தைகளை மறுபடியும் உன் சிந்தனைகள் மாறாமல் நீ மாறமாட்டாய். நீ வாஞ்சியது உன்னை பிரிக்கப்பட்ட எடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ மாட்டான். அவரை வேணுமென்று செய்கிறார்களுக்கு நியாய தீர்ப்பு. That is willing and our blessed brother, our master, Yeshua, Shalom.